4/3/2023 சனிக்கிழமை சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மேல்நோக்கு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் சாயங்காலம் 6:42 வரைக்கும் இருக்கு. இன்றைய திதி துவாதசி, வளர்வரை துவாதசி, காலையில் 11:45 வரைக்கும். இன்றைய யோகம் சோபன நாம யோகம். யோகியாக சூரியனும் அபயோகியாக சனியும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாம யோகம் சோபன நாம யோகம். சாயங்காலம் 6:38 வரைக்கும் இருக்கு. கரணம் கௌளவ கர்ணம். ராகுகாலம் காலையில் 9:10. யமகண்டம் 1:3. குளிகை காலை 6:00-7:00. நல்ல நேரம் பகல் 10:30-12:00, மாலை 3:00-6:00. இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷம், சனி பிரதோஷம். அருமையான விஷயம், கஷ்டம் தீரணும், கடன் தீரணும், கவலை தீரணும்னா சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வணங்கிக்கிறது அவ்வளோ நல்லது. இன்றைக்கி சித்த யோகமும் கூட இருக்குது. இன்றைய சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்திற்கும் பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை புரிந்து தெரிந்து பேச வேண்டும். இனி இன்றைய திருக்கணித பிரகார கிரகநிலை. மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் குரு சுக்கிரன். ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். ரொம்ப ஒரு அருமையான சூழ்நிலை. கடைசி நிமிடத்தில் இந்த உலகத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கடைசி நிமிடம், கடைசி வினாடிகளில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயிக்கப்பட்ட ஒரு சம்பவம் கடைசி வினாடியில் மாறும். ஆளாளப்பட்ட ராமன் நாளை காலை பட்டாபிஷேகம் பெறப்போகிறான் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் மறுநாள் காலையில், இரவோடு இரவாக அவர் வந்து கானகம் போக வேண்டும். நாடாலும் மன்னன், காடாலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதைத்தான் நான் சொன்னேன், கடைசி வினாடியில் மாறிய நிகழ்வுகள் நிறைய உண்டு நம்ம இயற்கையாக. அதனால் பொறுமையாக காத்திரு. அது ஒரு பெரிய விஷயம், சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. பொறுமையாக காத்திரு. கடைசி நிமிடத்தில், கடைசி வினாடிகளில் இந்த கட்டங்களில் மாறிய நிகழ்வுகள் ஆயிரும். அதனால் நீ திடீர்னு எதையாவது முடிவு எடுத்துக்கூடாது. இதுதான் முடிவுங்கிறதே கிடையாது. இந்த முடிவுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுவும் கண் இமைக்கும் நொடியில் எதுவும் நடக்கும். நீ நாளை மன்னனாகலாம், உனக்கு எதிரியாக இருந்தவள் இல்லாமல் போய்விடலாம். எதை நினைத்தும் கலங்காதே. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் செல்வச் செழிப்பான நல்ல நாள். 7ஆம் இடத்தில் கேதுங்க. 7இல் கேது இருந்தால் வலிமை ஏற்படும். ஒரு கேது தான் ஒருத்தருக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு, வீடு நிறைய யார் நிறைச்சி வைக்கிறாங்களோ அது வந்து ஒரு விசேஷம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு விளக்கு கொண்டு போய் வச்சு வீடு பூரா வெளிச்சத்தை கொண்டு வந்துடுவார். அது மாதிரி அறிவு என்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் கேது. கேதுவில் இருக்கக்கூடிய ஞானத்தன்மையை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், ஊட்டத்தூரில் ஒரு ஜோசியர் இருந்தார் அப்படிம்பாங்க. என்னப்பா சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு தொடர்ந்து 3 ஆண் குழந்தைக்கு பின் தான் ஒரு பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் சார் அப்படி. அவர் இருக்காரா? இல்லை சார். இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து சொல்லக்கூடிய ஜோசியர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேளில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுத்து விடும், நல்ல ஞானம். இன்றைய தினம் அறிவால் முன்னேற்றம். அறிவுங்கிறது அவ்வளோ பெரிய சொத்து. அந்த அறிவை விருத்திப்படுத்துவதற்கு குழந்தைகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், சகல ஜீவராசிகளுக்கும் அந்த அறிவை விருத்தி பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்று மலர்கிறது.
ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது. ஆறாம் இடத்து கேது கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை தரும். நீங்கள் கேட்கலாம், இது ஒரு நல்ல பலனா சார், கடனுக்கு வட்டி கட்டுறது ஒரு நல்ல பலனா? அப்படி இல்லை, வட்டியே கட்டலைன்னா கடன் உண்ண மூழ்கிடும். அந்த வட்டி கட்டுறதுக்காகவாவது ஒரு வழி விடணுமா இல்லையா? நிறைய பேர் வந்து நகைக்கு வட்டி கட்டாமையே அது மூழ்கிடும். அந்த மாதிரி நகை என்ற சொல்லுக்கு சிரித்தால் நகை, அது அடமானத்தில் போனால் பகை, ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நகை அடமானத்திலிருந்து திருப்பி தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை, இல்லை என்றால் சிறிதளவு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையே அந்த கிரகம் ஏற்பாடு பண்ணித்தரும். ரொம்ப அருமையான ஒரு நல்ல சூழ்நிலை. வேலையில் நெருக்கடியை கொடுக்கும். எப்போ ஒரு வேலை கற்றுக்க முடியும்? ஒரு அஞ்சு பேரை வச்சு நான் லேத் ஓட்டிகிட்டு இருந்தேன், லேத் ஒர்க் ஷாப்னு இருக்கு அதில். அப்போது எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் வந்து தொழிலை கற்றுக்கணும்னு. நான் முதலாளியாக இருந்தேன், எங்கிட்ட வேலை செய்கிற பையன் என்கிட்ட கேட்குறான், கற்றுக்கங்க முதலாளி அப்படிங்கிறான். சரின்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை போட்டு போய் அசோக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? லேத் ஒர்க் ஷாப்பில் கடைஞ்சு அப்படி நிறுத்தி அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணால் அழகாக அந்த பல 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 பலன் இருக்கும், ரொம்ப கடினமான வேலை அது. சரின்ட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை போட்டு போய் நிற்கிறேன். என்னை அவன் வந்து முதலாளியாக நினைக்கல. சரி, லேத்தை தொடச்சி விட்டுன்ட்டான், தொடச்சி விட்டு டிப்ப மாட்டுன்ட்டான். அப்போது நான் என்ன கற்றுக்க தானே வந்துருக்கீங்க, நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு தொழிலை கற்றுக்கக்கூடிய நெருக்கடியை ஆறாம் இடத்துக்கு ஏது தரும்னு சொல்ல வரேன். கற்றுக்கிட்டேன், இடம்லாம் புண்ணாயிடும் பயங்கரமாக, கஷ்டப்பட்டு அந்த வேலை பயங்கரமான கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை இல்லை. அந்த பிசுறு இதில் ஏறி இப்படி நின்றுச்சுன்னா உடனுக்குடனே பொத்துருவோங்க பாருங்கள். அதெல்லாம் அப்படி தான், சகல வல்லமை படைத்த அந்த வேலை, சிற்பி அந்த அந்த ஒரு டர்னர்னு பேர் அவனுக்கு. அந்த டர்னர் வந்து அதை இறக்கி அந்த ஜாக்கை பிழிச்சி எடுத்து கொண்டு வந்து அப்படி காமிச்சான்னா அந்த அந்த கடைஞ்ச பொருளை எடுத்துகிட்டு வரும்போது புதுசாக பொங்கப்பானையை மொத மொதல் வச்சு இறக்குற பெண் மாதிரி இறக்கும். அது இறக்கிட்டு அப்படி பார்ப்போம் அப்படின்னு. இதில் கோ நோ கோன்னு ஒரு டூல் இருக்கும், அதை போட்டு பார்த்துக்கோங்க ஓகே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து தொழிலை கற்றுக்க வைக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் கேது உங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும். மிதுனத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது. நிறைய பேருக்கு இந்த அஞ்சில் கேது இருந்தாலே ஒரு பயம், குழந்தை பாக்கியம் இல்லைங்க ஏங்க கேட்குறீங்க, எப்போ இருந்து ஆரம்பிச்சிருவான் பிறந்த குழந்தையிலையே அஞ்சில் கேது வேறவே காய். நிறைய பேருக்கு அஞ்சில் கேதில் குழந்தை கிடச்சிருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நிறைய பேருக்கு அஞ்சில் கேதில் குழந்தை கிடச்சிருக்கு. ஐந்தாம் இடத்து கேது ஞான குழந்தைகள் கிடைக்கும், தன்மான குழந்தைகள் கிடைக்கும் சொல்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கெத்தான குழந்தைகள், கருணாகம் காரியோடு சேர்ந்திடில் ஊரே காரியமிலும் நிலை வரும் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐந்தாம் இடத்து கேது வாழ வைக்கும். குலதெய்வ கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கிறது அஞ்சாம் இடத்து கேது தான். அஞ்சாம் இடத்துல கேது இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விருத்தி செய்யும், வலிமை அடைய செய்யும், மனவேதனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை தரும். நீங்கள் நினைக்கலாம் ராமேஸ்வரம் அதிகமாக போனவன்லாம் யாருன்னு கேட்டால் அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது தான் போவான், காசி போவான், கயா போவான், பிண்டப்பித்ரு அப்படின்னு நம்ம அடிக்கடி தினமும் சொல்கிறோம். அந்த பிண்டப்புத்ரு செய்கிறதுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கும்போது ஒருவன் தன்னுடைய பித்ருக்கடனை நீத்தார் கடனை செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த அஞ்சாம் இடத்து கேது வலிமையை தரும். என்னன்னு தெரிலங்க, ஒரு தடவை போய் நாங்கள் இந்த ஐவர் மடம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த பித்ரு நீத்தார் கடனுக்கு அங்கே போய் ஐவர் மடத்தில் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ போக முடியும்? ரொம்ப பக்கம். ஆனால் எப்போ போவாங்க தெரியுமா? அஞ்சில் கேது வரும்போது ஐவர் மடத்தில் சென்று அந்த பித்ருக்கடனை நீக்கி விட்டு வருவாங்க. அங்கெல்லாம் யாராவது இருந்தால் வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வாங்க, உங்களுடைய மனக்கவலைகள் தீரும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த தடை நிவர்த்திக்கு இந்த ஐந்தாம் இடத்துக்கு எது வழிவகுக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஒன்றரை வருஷம் அங்கே தானே இருக்கார், இப்போ போகலாம் அப்போ போகலான்னு, திருப்பி பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு வருவார். அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ போயிட்டு. கடகராசி அன்பர்களுக்கு நாளில் கேது.
நாலில் கேது இருந்தால் வீட்டுக்கு சர்ப்பதேவதை வந்தே தீரும். எங்கள் வீடெலாம் மூணாவது ஃப்ளோர் வரல தெரியுமா அப்படின்னா அனந்த நாராயண பெருமாள் வருவார். நாலாம் இடத்துக்கு கேதியில் அனந்த நாராயண பெருமாள் வந்தே தீருவார். அனந்தன்னா பாம்பு. சரி இல்லைன்னா என்ன மாதிரி நாகராஜுங்கிற ஒரு ஜோசியராவது வந்துட்டு போயிடுவான் வீட்டுக்கு. நாலாம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக நாகராஜன் ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். வா நாகராஜன். சரி இல்லை அப்படி இல்லைன்னா பாம்பு பற்றிய படத்தை சினிமாவையாவது பார்ப்பான். அது இல்லைன்னா கடைசியில் இந்த விலங்கியல் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சியாவது பார்ப்பான். இது எதுவுமே இல்லைன்னா செல்ஃபோனில் ஸ்னேக் கேமாவது விளாடுவான். இதுதான் நாலாம் இடத்துக்கேது. ரொம்ப அருமையான ஒரு நாலாம் இடத்துக்கேது வீடுகளில் நன்மையை தரும், சுகஸ்தானத்தை கெடுக்கும். வெளியில் போய் அங்கே போய் அந்த மாதிரி வேலை செய்யும். பட் கேது நல்ல இடத்துல இருக்கிறனால நாலாம் இடத்துல. பிறந்தகால கேதுக்கும் நிகழ்கால கேதுக்கும் ஆறு எட்டாக வராமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. வீடு கட்டும்போது எப்படின்னா கேட்டிங்கன்னா நிறைய சில பேர் வந்து சார் நாங்கள் வீடு கட்டும்போது நிறையா சர்ப்ப தேவதைகளை பார்த்தோம். நம்ம சைதாப்பேட்டை இருக்கு இல்லையா, சைதாப்பேட்டில் வந்து இளங்காளி அம்மன் ஒரு சுவாமி இருக்குது. முதல்ல நான் ஆக்சுவலாக சைதாப்பேட்டில் தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நங்கநல்லூர் போயிட்டேன். சைதாப்பேட்டில் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஜோன்ஸ் ரோட்டில் இளங்காளி அம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப அருமையான பிரசித்தி பெற்ற கோயில் அது. பழைய முதல்வர் ஒருத்தர் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை இடிச்சிட்டு மெட்ரோ வரணும்னு சொல்லி கட்டினாங்க. சரி இடிக்கிறதுக்காக எல்லாம் வந்துருச்சு, அது என்னது ஜேசிபி அது இதெல்லாம் அது வந்தோடனே ஒரு 10-20 சர்ப்ப தேவதைகள் வந்தோடனே சிஎம் கேட்டோடனே இல்லை ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு. இன்றைக்கும் அந்த கோயில் நல்லா இருக்குது, அது இல்லாமல் பிளானை போடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சர்ப்ப தேவதைகள் நான்காம் இடத்தில் கேது இருக்கும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்து கேது மகிழ்ச்சியை தரும், முயற்சி தடையை தரும், கல்யாண முயற்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை மீறி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அந்த டிசியை கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு தடை தடை தடை. ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு தடை தடை தடை. மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. மூன்றாம் இடத்துல கேது இருந்தால் தன்னுடைய சகோதர பாவகத்துக்கு ஒரு கல்யாண பிரச்சனையை கொடுத்து தடை செய்து விடும். அதனால் இந்த மூன்றாம் இடத்துக்கு கேது வந்து ரொம்ப கொஞ்சம் வீரியஸ்தடை. என்ன சொல்லு அப்படின்னு கேட்டவங்க என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கும் பணிவான சொற்களை தேடக்கூடியவர். கேது திசை நடப்பவர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சில பேருக்கெலாம் கேது திசை வந்து போயிட்டு வந்துடுறது நல்லது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்து கேது முனிவர்களை வணங்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மருதமலைன்னு ஒரு இடம், உலகத்தில் மருதமலை. அப் நான் மருதமலையில் இருக்கேன்னு உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் போய் சொல்லுங்கள். தெரியாதவங்க மருதமலை எங்கே இருக்குன்னு தெரியும்னா, மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், தீராத நோய்கள் எல்லாம் தீந்து பாருங்கள். ஒரு புலவன் என்ன சொல்கிறான், சத்தியமாக சொல்லுறேன் தீராத நோய்கள் எல்லாம் தீந்து போகுங்க. என்ன ஒரு தைரியம், யாரை நம்பி இந்த பாட்டு. முருகப்பெருமானை நினைத்து பாடக்கூடிய இந்த பாடல் அருமையான ஒரு அறிவு. அந்த மாதிரி அந்த பாம்பாட்டி சித்தர் அங்கே இருக்கார். அந்த பாம்பாட்டி சித்தரை கேது திசை நடப்பவர்கள் தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேது அருமைங்க. ரெண்டில் கேது இருக்கிறவன் ஜோசியம் படித்தே தீருவான். சொன்னது பலிக்கும், தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டால் மணக்கும். பயங்கரமான விஷயம். ரெண்டில் கேது, சில பேருக்கு ரெண்டில் கேது நாக்கே வந்து கருணாக்காக இருக்கும். நான் நிறைய பேர் கேட்பேன் நாக்க காமியேன். ரெண்டாம் இடத்து கேது சொன்ன சொல் பலிக்குங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சொத்துங்க. ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அண்ணே நீங்கள் போங்கண்ணே பார்த்துக்கலாண்ணே, செல்ல சைலண்ட்டில் போட்டு நீங்கள் தூங்குங்கண்ணே, அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுண்ணே பார்த்துக்கலாண்ணே அப்படின்னா மரணம் கல்ல போகணுண்ணே. ஆமாண்ணே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுண்ணே. நிறைய அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்களாம் எம்பி ஆயிருவீங்க போங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், என்னங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இத்தனை எதிரிகள், ஜெய் 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 ஜெய்ய மன வருத்தம். ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு எது ஜெயிக்க வைக்கும், சொன்ன சொல் பலிக்கும். ரெண்டாம் இடத்துக்கு எது வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி துறையெல்லாம் வந்துச்சு. அடகு கடை, நகை அடகு கடை இதெல்லாம் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு ஜென்மக்கேது நெருக்கடியான சூழ்நிலை, மனவேதனை, திருப்தியான ஒரு சூழ்நிலை.
எல்லாருக்கும், வீடு வாசல் தோப்பு தொண்ணும் எல்லாம், குழந்தைகள் கணவன், என்னத்தை சொல்கிறது, ஏழையில் உண்டு அப்படின்னு எல்லோரும் உள்ளே இருக்கிறவங்களாம் கேட்குற மாதிரி இருப்போம். இன்றைக்கி ஏன் தான் பிரச்சனை, கொஞ்சம் நகித்தே ஏமி அப்படின்னு கேட்பான் தெலுங்கில், கொஞ்சம் சிரித்தா என்னப்பா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த கேது வந்து ஜென்மக்கேது வரும்போது நெருக்கடி, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடாமல் பார்த்தோம், யாரையும் நம்ப முடியாது. சரி, இவனை நம்பலான்னு போய் நம்பி, சரிங்க உங்களுக்கு ஒரு 5 லட்சரூபா வட்டிக்கு தரேன், மாதம் மாதம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேது போய் கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் அவன் என்ன சொல்லிடுவான், இதை தரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ சாம இல்லைங்க, நான் கொண்டு வரலான்னு நினச்சேன், உங்களை கேட்டுட்டு இருக்கீங்களான்னு பார்த்தனா பத்திரமா கொண்டு வந்துருந்தது. ஜென்ம கேதில் யாரை நம்பியும் பணம் கொடுக்கக்கூடாது, ஏமாற்றத்தை கொடுத்து விடும், கவனம் தேவை. விருச்சகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துக்கு கேது. 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறது மூல நூல்களில், பழைய நூல்களில் இனிமேல் ஜென்மம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் இப்போ நமக்கு வந்திருக்கிறது டிரான்சிட். 12ஆம் இடத்துக்கு கேது வலிமையான நல்ல பலன்களை செய்து தரும், பவித்திரமான நல்ல பலன்களை செஞ்சு தரும், மனவேதனையிலிருந்து அகலக்கூடிய அருமையான பலன்களை செஞ்சு தரும், ஞானத்தன்மையை தரும், பயணங்கள் தொலைதூர பயணங்களை தரும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நன்மைகளை தரும். யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரமா இருங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மனுஷனுடைய வாழ்க்கையில் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதேன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னத்தை பத்திரமா இருக்கிறது, கொடையை பிடிச்சிட்டு வருவான், டண்டன் டண்டன் டண்டன், அண்ணே கையெழுத்து போடுங்கண்ணே, கையெழுத்து போகிறதுக்கெலாம் ஒரு பெரிய மனுஷன் வேணுமில்லப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். அப்போ கடனை கட்டுறதுக்கும் அதை விட பெரிய மனுஷன் வேணும் பண்ணுறோம். அதனால் வந்து ஜாமீன் கையெழுத்து 12ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது போடப்படாது. எனக்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தர் என்கிட்ட வந்து பணம் கேட்குறாரு, அவர் கேட்குறாரு கொடுக்கலாமா வேணாமான்னு, நான் சொன்னேன் வேண்டாம் அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் அவர் எங்கிட்ட நேரடியாக வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்ன்ட்டார், அப்புறம் போட்டு வச்சேன், ஆனால் பணத்தை கட்டிட்டார் பரவாயில்ல. இந்த மாதிரி விருச்சிகராசிக்கு அந்த 12ஆம் இடத்துக்கு கேது கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்தை கொண்டு வந்து தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 11ஆம் கேது. இந்த 11ஆம் கேது இருக்கிறவங்க தான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட், ஸ்கூல் ஃபஸ்ட். நான் 11ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினேன். படிப்பு படித்தது அப்படியே மனசில் நிற்கும், கேட்டது நடக்கும், சொன்னது நடக்கும், சுபிட்சமாக இருக்கும். ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அதிகாரி ஜெயக்குமார் அப்படிங்கிற ஆட்கள்லாம் பழக்க வழக்கமாவாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஜெயக்குமார்னா ஜேகே, அவங்கெல்லாம் வருவாங்க, ஜிகே அதெல்லாம் வரும். இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் வந்து நம்ம படி 11ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது ஜிகே அப்படிங்கிற ஒரு நண்பர்கள் வருவாங்க. ஜிகேன்னா என்ன, குரு கேது, ஜிஎஸ்டி அப்படின்னா குரு சனி டிரான்சிட், குருவும் சனியும் சேர்ந்துருக்கும்போது தான், குருவும் சனியும் சேர்ந்துருக்கிற டிரான்சிட்டில் தான் தனுசு ராசியில் சேர்ந்துருக்கும் போது தான் ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்துச்சு. அதனால தான் தனுசு ராசி குரு சனி டிரான்சிட் ஜிஎஸ்டி. நீங்கள் சொல்லலாம் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு டேக்ஸ் சார் அப்படின்னு, அந்த மாதிரி ஜிஎஸ்டி. அந்த வகையில் இன்றைய குரு 4ஆம் இடத்தில் இருப்பதும் 11ஆம் இடத்தில் கேது இருப்பதும் உங்களை நல்ல விதமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை செய்யும், பிரசன்ன அனுபவங்களை தரும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது, தொழில் தடை, என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த இன்க்ரிமெண்ட் வரலைங்க, சம்பளம் இல்லாத வேலையால் சாப்பாடு போட்டுறங்க, 3 நேரம் ஏதோ கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்துல கேது, பார்த்துக்கலாம் வாங்க, ஒரு சம்பளத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா 10ஆம் இடத்துல கேது, அங்கே எவ்வளோ வாங்கினீங்க இங்கே எவ்வளோ வாங்கினீங்க, சரி ரைட்டு வாங்க பார்த்துக்கலாம், எங்கேயும் வாங்கினதை விட கம்மியாக தருவோம், தான் 10ஆம் இடத்துக்கு கேது. கவலைப்படாதீங்க, உங்கள் உயரம் கண்டிப்பாக வளரும், மகரத்திற்கு நிகரானவர் இல்லை. அதனால் வந்து மகர ராசிக்காரங்களாம் பயப்பட வேணாம், 10ஆம் இடத்துக்கு கேது நகர்ந்த உடனே வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்து எங்கே போகிறார், 9க்கு போயிடுவார், அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டியதில்லை. ஜம்முன்னு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சுத்தமாக லாபமே இல்லைங்க, ஒரு காசு கூட இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு, இப்போ 10க்கு போனது பரவாயில்ல, நீ 9க்கு போனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும், நல்ல டெவலப், நண்பர்கள் கூடுவார்கள், நன்மதிப்பை பெறுவீர்கள், தொழிலில் ஒரு ஸ்திரத்தை, அவர் ஒரு ஜெனூனுங்க,
காசு காசுப்படுற ஆள் இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் ரெஃபரன்ஸ் அது பூரா நல்லா இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு, அந்த ஒன்பதாம் இடத்து கேது உங்களை நன்மதிப்பை பெற வைக்கும். பாக்கிய கேது, அறிவு வளரும், தெளிவாக இருப்பீங்க. நமக்கு இவர் தான் முடிவு, இவரை நம்பி தான் வாழ்வோம். ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது பாம்பு சம்பந்தப்பட்ட பெயருள்ள நபர்களின் நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்போ சுக்கிரன் வீட்டில் கேது இருக்கும்போது என்ன நடக்கும்? சுகம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உங்களை நன்றாக பார்த்து இந்த பாண்டிங் உங்களுக்கு எப்போ டிஎன்ஏவாக வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட இனி 18 வருஷத்துக்கு இதுதான் நீடிக்கும். இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து கேது ஒருத்தரை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா 18 ஆண்டுகளுக்கு நீங்கள் அவரை விட்டு விலக முடியாது. அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது புதிதாக ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த நட்புக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கடன், கல்யாணத்துக்கு. 9னா சுபகாரியம், அந்த சுபகாரியத்துக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். தெல்லுங்க, எப்படி தெல்லுங்க, நல்லதுன்னு நினச்சி செஞ்சுட்டேங்க, விடுங்க, கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி போகிறாங்க அப்படின்னு பல நாட்களாக அதை சேமித்து வச்சு அவங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த திருமணத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரிலாம் சில நல்ல விஷயங்கள் நடப்பது 9th லாலக்கேது. மீனராசி அன்பர்களுக்கு 8ல் கேது, தடை, தாமதம், மனக்கவலை. எத்தனை தடவை படித்தாலும் புரிய மாட்டேங்குது சார். திரும்ப திரும்ப படிக்கிறேன், திரும்ப திரும்ப படிக்கிறேன். இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சார், திரும்ப திரும்ப படிக்கிறோம் சார், 1 மார்க்கில் போச்சு சார், 0.1 மார்க்கில் போச்சு சார், 2 மார்க்ஸில் போச்சு. இதெல்லாம் வந்து வேதனையான விஷயம். படிக்கவே இல்லை அவன் சொல்லுவான், ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லுவான், படிக்கல ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப படித்தவன் என்ன சொல்லுவான், படித்தேன் பாஸ் ஆகிட்டேன்ருவான். இந்த படிச்சுட்டு 9ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க அந்த படிப்புக்கு ரொம்ப போராடணும், நல்லா படித்து முன்னேறணும். வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும். தெய்வோ மனுஷ ரூபினேமா, மனுஷன் தெய்வ ரூபத்தில் வந்து உதவுவது நிறைய பேர் கண்ணார பார்த்துருப்பாங்க. அந்த மகராசை எனக்கு கொண்டு வந்ததை கொடுக்கலன்னா நான் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருப்பேங்க அப்படின்னு. அது மாதிரி சில சம்பவங்களாக இருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல காலகட்டமாக விநாயகர் வழிபாடு செய்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மீண்டும் நாளை காலை இன்னேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர். நன்றி, வணக்கம்.